ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேள்விகளும் அதற்கான காரணங்களும் அதற்கான பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து வருகிறோம். இந்த சேனலுக்கு புதிதாக வருகிற சகோதர சகோதரிகள், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதனுடைய பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இது அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமுள்ள காரியங்களாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ச்சியாக கடந்த ஓரிரு நாட்களாக நாம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்தும், அந்த சிலுவை மரணம் வேதாகம சத்தியங்களுக்கு எந்த அளவுக்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்பது மறுக்க முடியாத ஒரு ஆதாரமாக வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலும் அவருடைய அப்போஸ்தலருடைய பிரசங்கத்திலும் அது வந்து மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வேதாகமத்துக்கு வெளியே வரலாறுகளில் இதை குறித்து என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய கொர்னேலியஸ் டாசிட்டஸ் என்று சொல்லப்படுகிற ரோம வரலாற்று ஆசிரியரை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர் கிபி 52 ஏறக்குறைய 120 வரைக்கும் அவர் வாழ்ந்தவர். 6 மேற்பட்ட ரோம பேரரசருடைய ஆட்சி காலத்திலே அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நபர் நீரோ மன்னன், ரோம பேரரசனாகிய நீரோவுடைய காலத்திலே நகரமானது தீப்பிரித்து எரிந்தபோது அதனுடைய பழியை தூக்கி கிறிஸ்தவர்கள் மேலே போட்டார் என்பதையும், அந்த கிறிஸ்தவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ரோம பேரரசனுடைய காலத்திலே அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை சித்திரைவதை செய்து தண்டனை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த டாசிட்டஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த டாசிட்டஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரோ கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுடைய தலைவனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டஸ் என்கிற ஒருவன். இந்த கிறிஸ்டஸ் யார் என்றால், அவன் திபேரியு ராயனுடைய காலத்தில் பொந்தியு பிலாத்துவினால் கொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்லி டாசிட்டஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதாவது வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தார் என்பதை வேதாகமம் ஆணித்தரமாக சொல்லுகிற போதும், வேதாகமத்துக்கு வெளியே கிபி 55 வாழ்ந்திருந்ததான டாசிட்டஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் தன்னுடைய பதிவிலே அவர் கிறிஸ்டஸ் என்கிற ஒரு மனிதன் திபேரியு ராயனுடைய காலத்திலே பொந்தியு பிலாத்துவினால் கொல்லப்பட்டார், அப்படிப்பட்ட அந்த நபரை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்றைக்கு ரோமாபுரியில் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மக்களை இந்த நீரோ மன்னன் தண்டித்தான் அப்படிங்கிற செய்தியை டாசிட்டஸ் உடைய வரலாற்று பதிவுகளிலே பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவினுடைய மரணம் அப்படிங்கிறது வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வேதாகமம் மட்டுமே சொல்லலை, வேதாகமத்தினுடைய பழையேற்பாடு மட்டுமே சொல்லலை, வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பிரசங்கிக்கவில்லை. 1st century வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், இயேசு பொந்தியு பிலாத்துவினால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக சமோட்டாவை சேர்ந்த லூசியன் என்ற வரலாற்று ஆசிரியரை பற்றி பார்க்கிறோம். ஏறக்குறைய கிபி 125 அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவர். இந்த வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்ட ஒருவரை வணங்குகிறார்கள், அவரை பின்பற்றி அவருடைய காரியங்களை கை கொள்ளுகிறார்கள், இவர்கள் பின்பற்றக்கூடிய சில சடங்காச்சாரங்களை புகுத்தியதற்காக அவர்களுடைய அந்த பின்பற்றக்கூடிய நபரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை லூசியன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சமோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த லூசியன் அப்படிங்கிற நபர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் அன்றைக்கிருந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் மரியாமல் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அந்த மூட நம்பிக்கை என்று அவர் அதை குறிப்பிடுகிறார். ஒரு வரலாற்று ஆசிரியராக இருப்பதுபடியினால் கிறிஸ்தவ நம்பிக்கை குறித்து எதிராகத்தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கிபி 125 வாழ்ந்த மனிதனாக இருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை குறித்தும் அந்த நம்பிக்கைக்காக அவர்கள் மரணத்தையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத குறித்தும்
இந்த லூசியன் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தனியா அப்படிங்கிற பகுதியினுடைய ஆளுநராக இருந்த இளைய பிளைனி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவரை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து பேரரசன் டிராசனுடைய ஆட்சி காலத்திலே அங்கே அவர் வந்து ஆளுநராக இருந்திருக்கிறார். இவர் கிறிஸ்தவர்களை குறித்து எழுதும்போது கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை விட்டு அவர்கள் மாற மறுக்கிறார்கள் என்பதையும் அதற்காக அவர்களை கொலை செய்ய வேண்டிய நிபந்தனைகளை குறித்தும் அவர் டிராசனுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதுகிறார். எல்லாரையும் நான் கொல்ல வேண்டுமா அல்லது சிலரை கொல்ல வேண்டுமா, என அவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதையும், டிராசனுடைய இதை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதையும், கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்பதாகவும் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை, கொலை செய்வதில்லை, கொள்ளையடிப்பதில்லை, உண்மையாக வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக இருக்கும்போது இது ஒரு விஷயத்திற்காகத்தான், அதாவது இந்த மத விஷயத்திற்காக மட்டும்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் வணங்கக்கூடியவர் இப்படிப்பட்ட உபதேசங்களை அவர்களை சகோதரர்களாக கருத வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்து அந்த பிளைனி என்கிற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய தாலஸ் என்று சொல்லப்படுகிறவர், இவர் வந்து கிபி 52 காலகட்டங்களிலே வாழ்ந்தவர். இவர் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக இருப்பவர். ஆனால் இவர் கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் அந்த காலகட்டங்களிலே, பஸ்காவினுடைய காலகட்டங்களிலே, பௌர்ணமி நாட்களிலே அங்கே ஏற்பட்டதான அந்தகாரத்தை குறித்து அவர் தன்னுடைய பதிவுகளிலே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்தகாரத்திற்கு என்ன காரணமாக இருக்கும், இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் போது பூமி எங்கிலும் அந்தகாரப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்தகாரம் உண்டாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தாலஸ் குறிப்பிடுவது, அது பௌர்ணமி நாளாக இருந்தாலும் அன்றைக்கு என்ன நடந்தது, சூரிய கிரகணம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அன்றைக்கு அந்தகாரம் ஏற்பட்டது என்பதை அவர் மறுக்கலை, ஆனால் அந்தகாரம் ஏற்பட காரணம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால தான் வந்து என்னப்பட்டது, அந்தகாரப்பட்டது அப்படிங்கிற செய்தியை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஃப்ளேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இதே குறிப்பை அவரும் குறிப்பிடுகிறார். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட அந்த பகல் காலத்திலே ஏற்பட்ட ஒரு அந்தகாரம் அப்படிங்கிற அந்த நாட்களை குறிப்பிட்டு அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருன்னா, சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனால தான் அந்த பகல் வேளைகளிலே அப்படிப்பட்ட அந்தகாரம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ஃப்ளேகானும் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரா செராப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோயிக்கினுடைய தத்துவ ஆசிரியராக இருக்கிறார். இவர் தன்னுடைய மகனுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்திலே கிபி 70 பின்பாக சீரிய நாட்டில் இருந்த அந்த மனிதர் சிறைச்சாலையில் அவர் அடிக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதத்தை தன்னுடைய மகனுக்கு எழுதுகிற ஒரு தத்துவ ஆசிரியராக இருக்கிறார். அவர் அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸை பற்றி எழுதுகிறார், பித்தாகரஸை பற்றி எழுதுகிறார், அதே நேரத்தில் யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எழுதுகிறார். அதில் குறிப்பாக இயேசுவை குறித்து அவர் எழுதும்போது, யூதர்களுடைய ஞானம் நிறைந்த தங்களுடைய அரசனை கொன்றதால் பெற்ற லாபம் என்ன, அதன் பிறகு அவர்கள் நாடு அழிக்கப்பட்டது, யூதர்கள் அழிக்கப்பட்டனர் அல்லது தங்களுடைய நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டுள்ளனர், ஞானம் நிறைந்த ராஜா நன்மையான ஒரு காரியத்திற்காக மரித்தார், அவர் கொடுத்த போதனைகளிலே அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அவர் கொடுத்த போதனைகளிலே அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, அவர் மரித்தேன், இதோ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளின்படி தங்களை மாற்றி வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத குறித்து தான், ஞானம் நிறைந்த ராஜா அவர் வந்து நல்ல காரியத்திற்காகத்தான் மரித்தார் அப்படின்னு சொல்லி மாரா செராப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவ ஞானி என்ன செய்கிறார், இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யூதருடைய ராஜா அப்படின்னு, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அறையப்படும் போது சிலுவைக்கு மேலாக எழுதப்பட்டிருந்த செய்தியை நாம் வாசித்திருக்கிறோம், இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அப்ப அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார், ஞானம் நிறைந்த அந்த ராஜா அவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பது மறுக்க முடியாத ஒரு வரலாற்று சரித்திரபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை மறுப்பதற்காக பல்வேறு
விதமான பொய்யான கோட்பாடுகளை இன்றைக்கு பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கடவுளுடைய மிகப்பெரிய திட்டம் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக முழு மனுகுலத்திற்கான விடுதலை என்பது அது வாக்களிக்கப்பட்டதாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவினுடைய அந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்காக உயிர்த்தெழுவார்கள் அப்படிங்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி அவருடைய அந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கிறிஸ்துவினுடைய அந்த நட்பெயரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். கிறிஸ்தவம் அந்த அடிப்படையே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பஸ்காவிலே அவருடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூறும்படியாக அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, இது என்னுடைய உடன்படிக்கையின் சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை பிட்டு கொடுத்து அதை பின்பற்றும்படியாக கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு வரைக்கும் இயேசுவுடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுவதற்காக இன்றைக்கும் அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க மறந்து போகக்கூடாது. அப்ப இயேசுவினுடைய மரணம் அப்படிங்கிறது ஒருபோதும் மறுக்க முடியாத, மறுக்க கூடாத ஒரு சத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும், இதை மறுப்பதற்காக பல்வேறு விதங்களிலே முயற்சி செய்தும் இன்றைக்கு உலகம் அதை தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தின் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை, வரலாற்று பூர்வமான இயேசுவை நாம் பார்க்கிறோம், வரலாற்று பூர்வமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட மறுக்க முடியாத ஆதாரங்களோடு கூட சிலுவையானது இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இன்றைக்கு மனித குலத்திற்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.